எடுத்து ரசிக்க முடிந்தது. இன்றைக்கு தேக்கிழாரிலே ஒரு தலைப்பெடுத்து பேச வேண்டும் என்று ஜெயராம் உத்தரவிட்டான். வேண்டுகோள் என்று சொல்லக்கூடாது, உத்தரவு என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் எதை விரும்புகிறானோ அதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்ற நினைப்பிலே தேக்கிழாரை தொட்டு இன்றைக்கு சில செய்திகள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு முன்பாக மனதிலே உதிக்கிற சிலதை நான் சொல்ல வேண்டும். ஒருவன் ஒரு கிளி வளர்த்தான். அந்த கிளிக்கு மிக சிரமப்பட்டு பேச சொல்லிக் கொடுத்தான். அச்சரங்களை சொல்லிக் கொடுத்தான், பிறகு சொற்களை சொல்லிக் கொடுத்தான். அந்த கிளியும் பேச தொடங்கியது. தன்னுடைய கிளி ரொம்ப அழகாக பேசும் என்று வருகிற போகிறவர்களுக்கெல்லாம் அந்த கிளியை அவன் காட்டி மகிழ்வான். வருகிறவர்களும் இந்த கிளி இப்படியெல்லாம் பேசுகிறதே என்று ஆச்சரியப்பட்டார்கள், ரசித்தார்கள். ஒரு நாள் அந்த கிளி வளர்த்தவன் வீட்டில் இல்லாத போது ஒரு பூனை அந்த கிளி கூட்டின் மேலே அதை பிடிக்க வேண்டும் என்று பாய்ந்தது. அதனால் வரைக்கும் எத்தனையோ அழகான வசனங்களை எல்லாம் பேசி வந்த அந்த கிளி பூனை தன்னை பிடிக்க வந்துவிட்டது என்று தெரிந்ததும் அதனால் வரைக்கும் பேசிய பேச்சையெல்லாம் மறந்து தன்னுடைய சொந்த பாசையிலே கீ கீ என்று கத்தத் தொடங்கியது. இதை ஏன் சொல்கிறேன் என்று நினைப்பீர்கள். காரணம் ஒன்று இருக்கிறது. அவ்வை பிராட்டியார் சொன்னார், காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம், கற்றோர் முன் கோணாமல் வாய்திறக்கக் கூடாது. நாணாமல் பேச்சு பேச்சென்னும் பெரும்பூனை வந்த கால் கீச்சு கீச்சென்னும் கிளி என்பது ஒரு வெண்பா.